ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். இன்ட்ரெஸ்ட்னு ஒரு சொல்ல ரெண்டு இடத்துல பயன்படுத்த கொடுத்துருக்கான். ஒன்று ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வருது பார்த்தீங்களா, அதையெல்லாம் அதிகமாக ஏன் வட்டி கொடுக்குறான்னு சொல்லி நம்பி கொண்டு போய் போட்டு அவன் ஓடிடுவான் பாருங்க, ஏமா வந்து நம்ம கை கால் விழுந்துடும், அவ்வளோதான். அந்த இடத்துல அந்த இன்ட்ரெஸ்ட் செலவு பயன்படுது. இன்னொன்று என்ன தெரியுங்களா, மேடையில் நீங்கள் என்ன தான் வெள்ளை தாடியை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் வெள்ளை துணியெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து எவ்வளோ அளந்தாலும் அந்த சப்ஜெக்டை இன்ட்ரெஸ்ட் மக்கள் மத்தியில் ஏற்பு இருந்தால் மட்டும்தான் அந்த பேச்சை வந்து அவங்கெல்லாம் ஏற்றுக்குவாங்க. இல்லைன்னா வாயை திறந்துட்டு இருப்பாங்க, முக்காப்பில் பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட்ன்றது அந்த சப்ஜெக்டில் இருக்கணும். அப்போ எந்த இடத்துல எதை வைக்கணுமோ அதை அப்போ வச்சா தான் அது செலவாகும், இல்லாட்ட செலவாகாது. சரி, என் நேரத்தில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், மன்னிச்சுக்குங்க. என்னுடைய தலைப்புக்கு வர்றேன். எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு தொற்றா நோய்களில் புற்றுநோய். நவீன மருத்துவ அறிவியல் சொல்லுகிறது, இப்போ புதிய ஒரு உயிர்கொல்லி நோய் ஒன்று வந்திருக்கு பாருங்க, அதாவது எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நோய்க்கான கிருமி, அடுத்தது புற்றுநோய்க்கான கிருமி, அடுத்தது காசநோய் டியூபர்குலோசிஸ் இதற்கான கிருமி, மூன்று கிருமிகளும் ஒரு குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி நவீன மருத்துவ ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதையே அடிப்படையாக வைத்து தான் சித்த மருத்துவத்தில் எப்பேற்பட்ட உயிர்கொல்லி நோயாக இருந்தாலும், அது என்னதான் தொற்று நோயாக இருந்தாலும் தொற்றா நோயாக இருந்தாலும் ஒரே ஒரு மருந்தை வச்சு அத்தனை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அருமையாக கொடுத்துருக்காங்க பாடலில். மருந்தினுடைய பொருளையும் சொல்லி, அதை செய்முறையும் சொல்லி, அதை கொடுக்கக்கூடிய அனுபவத்தையும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அது பரிபாஷையில் இருக்கும். விந்து விந்து செந்தூர நாதமுடி வீரமான சிவகாமி வெள்ள சிங்கி நட்சத்திரம் புகர் வீர ஆண்குறி எட்டபின் தொந்தமாம் வாழமுடு முருகன் புராணமரி தூப தீப பரி சமனிடை சுத்தி ஆவதிலை பாரு பாரு பரி சுத்தமான கழுவந்தனில் சிந்த குண்டு பதினாறு ஒன்று பட சேர்த்து அரைத்து விடு தூளதாய் சீக்கிரத்தில் வானநாத குரு தைலமே அப்படின்னு சொல்றார். அதுக்கு பேர் வான்மெழுதுன்னு பேரு. இந்த ஒரு மருந்தை வச்சுக்கிட்டு நீங்க உலகத்தில் வரக்கூடிய 4448 வியாதிகளை நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவம் சொல்லுகிறது. நான் இந்த இடத்துல தொற்றா நோய் பேச வந்தவன் நவீன மருத்துவ அறிவியலில் வந்துட்டு எய்ட்ஸையும் கேன்சரையும் டியூபர்குலோசிஸையும் ஒன்னா வச்சு பேச முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டால் எய்ட்ஸ் நோய் வந்து தொற்றக்கூடியது, அதற்கு சில வழிமுறைகள் இருக்கு. அந்த டியூபர்குலோசிஸ் இருக்க காசநோய் அதுவும் தொற்றக்கூடியது, அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. எய்ட்ஸ் நோய் எப்படி தொற்றுன்னு சொன்னா, சுக்கிலம் சுரோனிதம் ரத்தம் இது மூன்று மூலமாக தான் தொற்றும். நல்லா புரிஞ்சுங்க, சுக்கிலம் சுரோனிதம் ரத்தம் இது மூன்று வழியாக மட்டும்தான் அது தொற்றும். ஆனால் தொற்று நோய் தான் டியூபர்குலோசிஸ். நீங்க மூச்சு விட்டு, நீங்க தும்மல் குட்டாவி விட்டு, நீங்க இந்த வேர்வை யார் மேலே பட்டு இந்த துணி யாராவது எடுத்து என்ன நடந்தாலும் அது அவங்களை போய் தொற்றும். ஆனால் புற்றுநோய் அப்படியா இல்ல. அது என்ன செய்யும்? நீங்க புற்றுநோய் வர்றது எப்ப கண்டுபிடிப்போம் தெரியுமா? கடைசியா பார்த்துட்டு ஒரு 15 நாளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. எதுக்கு 15 நாள்? போய் சேர்றதுக்கு. ஒன் வே டிக்கெட் வாங்குறதுக்கு இன்னும் 15 நாள் இருக்கு. நீங்க ரொம்ப டிலே பண்ணிட்டீங்க, அதனால முடிஞ்ச வரைக்கும் வைத்தியம் பண்ணுங்க, அவர் கேட்கறதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அது ஏன்? இந்த புற்றுநோய் வருவதே ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட முடியாது, அது நவீன மருத்துவ அறிவியல் மூலமாக. ஆனால் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே சரியா கண்டுபிடிச்சிட முடியும். சித்த மருத்துவத்தில் அவன் சரியான நாடி பயிற்சியில் அவன் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தான்னு சொன்னா, அவன் செய்யக்கூடிய நெய்க்குறி நீர்க்குறி இந்த அத்தனை குறிகளையும் சரியா அவன் பரிசோதிக்க தெரிஞ்சிருந்தான்னு சொன்னா புற்றுநோயை ஆரம்பத்திலே சொல்லிட முடியும். அதை மணிவாசக பெருமான் தான் தந்த திருவாசகத்தின் முதல் பாடலில் என்ன, என்னோட ஆய்வு எங்கே போறாருன்னு பார்க்காதீங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க,
இமை பொழுதில் எண்ணெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோ களி ஆண்ட குரு மணி தன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்கன்னு பாடிட்டு போயிட்டார். இத நீங்க சைவ நெறி அடிப்படையில் கொண்டு போனீங்கன்னா அந்த நமச்சிவாயாங்கிறது யார குறிக்கிறது? நான் கேட்கிறேன், நமச்சிவாயான யார குறிக்குது? பரம்பொருள் வச்சுக்கிட்டு சிவபெருமான குறிக்கிறது. சிவபெருமான குறிக்கிறதுக்கு இந்த குருமுட்டைக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னு என்ன மாதிரி குருமுட்டை கேட்பான், புரியுதுங்களா? ஏன்னா இவன் மனுஷன், அவன் எல்லாம் ஆனவன், ஐந்தொழில் செய்யக்கூடியவன், அவனை போய் இவன் வாழ்த்துவானா? அவன் அறிவினனா? இல்லை, சரியாகத்தான் சொன்னான். நான் என்கின்ற உயிர்மை எழுத்துக்கு சதுரம் என்கின்ற ஒரு கோணம் உண்டு, நல்லா கவனிச்சுக்கங்க. நான் என்கின்ற உயிர்மை எழுத்துக்கு சதுரம் என்கின்ற ஒரு கோணம் இருக்கிறது, மா என்கின்ற உயிர்மை எழுத்துக்கு பிறை என்கின்ற ஒரு கோணம் இருக்கிறது, சி என்கின்ற உயிர்மை எழுத்துக்கு கவிழ்ந்த முக்கோணம் என்கின்ற ஒரு கோணம் இருக்கின்றது, வா என்கின்ற அந்த உயிர்மை எழுத்துக்கு நீள்வட்ட வடிவம் என்கின்ற ஒரு கோணம் இருக்கின்றது, யா என்கின்ற உயிர்மை எழுத்துக்கு ஐங்கோணம் என்கின்ற ஒரு கோணம் இருக்கின்றது. சதுரம், பிறை வடிவம், கவிழ்ந்த முக்கோணம், நீள்வட்ட வடிவம், ஐங்கோண வடிவம், இது என்ன தெரியுங்களா? அந்த சதுர வடிவத்தில் இருப்பது தான். தம்பி போயிட்டாரு, நம்ம செம்மல் போயிட்டார், அவர் மருத்துவ நவீன மருத்துவர். இதுல யாராவது நவீன மருத்துவர்கள் இருக்கீங்களா? சரி, பரவாயில்ல, நல்லா தெரிஞ்சுங்க. ப்ராஸ்டேட் கிளாண்ட், அது சதுர வடிவில் இருக்கு. கேன்சர் வரும்போது முதல்ல ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல தான் உட்காரும். அதற்கு அடுத்தது அந்த பிறை வடிவில் இருக்கிறது என்ன தெரியுங்களா? கிட்னி. கவிழ்ந்த முக்கோணத்தில் இருப்பது இதயம். நீள்வட்ட வடிவில் இருப்பது தைராய்டு, சுரப்பிகள். ஐங்கோண வடிவில் இருப்பது பிட்யூட்ரி, சுரப்பி. அதற்கு மேல இருக்கிறது நெல் அளவில் இருக்கிறது பீனியல் கிளாண்ட். அதை சொன்னா மேற்கு ஜெர்மனி சயின்டிஸ்ட் என்ன சொன்னான்? சொன்னா அருமையான லோட்டஸ் பிளவர் மாதிரி இருக்க பீனியல் கிளாண்ட். அப்படி அந்த பீனியல் கிளாண்ட் செயல்பட தொடங்கிருச்சுன்னு சொன்னா தே பிகேம் தி செயின்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதைத்தான் இங்க என்ன சொன்னா, மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் சொல்லி நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே சேக்கலர் என்ன சொன்னார் தெரியுங்களா? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மலிவேணி என அழகர் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான் சொன்னார். அந்த மலர் தான் சொன்னார். இன்னொரு இடத்துல ஸ்லோகம் என்ன சொல்லு தெரியுமா? பத்மாசனே பத்மகரே சர்வ லோகைக பூஜிதே ஸ்ரீ நாராயண பிரிய தேவி சுப்ரீதா பவ சர்வத மந்திர புஷ்பம் பிரதட்ச நமஸ்காரம் சமர்ப்பியாமி அப்படின்னு சொல்லுது. எல்லாம் அந்த மலரைத்தான் சொல்லுகின்றது. அந்த மலர் பிறந்த குழந்தைக்கு 5 வயது வரை அந்த பீனியல் கிளாண்ட் வேலை செய்யும். 5 வயசுக்கு பிறகு வேலை செய்யாது. ஒருவேளை மீண்டும் அது வேலை செய்ய தொடங்கி விடுமே ஆனால் அவன் ஞானியா போயிடுவான் அப்படின்னு சொன்னான். அதைத்தான் இவர் சொன்னார், மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் சொன்னார். இந்த அடிப்படையில் ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல உட்கார்ந்த அந்த கேன்சர் அப்படியே கிட்னிக்கு வரும். அது என்ன பண்ணுது? சுத்திகரிக்கிற வேலை செய்யுது, செய்ய விடாத பண்ணும். அதற்கு அடுத்தது இதயம், அதுதான் எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு அந்த லப் டப் லப் டப். அது திருமூலர் அருமையா சொன்னார், அருமையான ஒரு பாடல சொன்னார் சயின்டிஸ்ட் அவர். வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை வேங்கடத்துள்ள விளையாடு நந்தியை வேங்கடம் என்றே விறகறியாதவன் தாங்க வல்லானுயர் தாமறியாரேன்னு சொன்னார். அது என்ன தெரியுங்களா? வேங்கடம் சொன்னா அவன் வைஷ்ணவன் தான் சொல்லணும், அவன் இவன் சைவன் சொல்றான். என்னன்னு வேங்கடம் சொன்னா திருப்பதியை சொல்லல, தீயில் வெந்து அழியும் மீண்டும் நிலை பெறும் உடல் என்று சொன்னான். நல்லா தெரிஞ்சுங்க, தீயில் வெந்து அழியும் மீண்டும் நிலை பெறும் உடல் அப்படின்னா வேங்கடம் என்றால் அது என்ன? மெட்டபாலிசம் ஆங்கிலத்தில். தமிழ் என்ன தெரியுங்களா? வளர்சிதை மாற்றம். ஒரு மணித்துளியில் 50 லட்சம் அணுக்கள் எரிந்து சாம்பலாகிறது. அதே ஒரு மணித்துளி அதே நேரத்தில் 50 லட்சம் அணுக்கள் உருவாகிறது. இதைத்தான் மெட்டபாலிசம் சொன்னா வளர்சிதை மாற்றம் சொன்னோம். அப்போ இந்த அடிப்படையில் பாருங்க, அவர் அங்கே அது வேங்கட நாகனாம், அதற்குள்ள நாதன் யாரம் இறைவனாம், வேதாந்த கூத்தனைன்னு சொன்னார். அப்படி சொன்னா நம்ம உடனே சிவபெருமான் கிட்ட போயிருவோம். சிவபெருமான் இல்ல, ஆயில் சர்வீஸோ வாட்டர் சர்வீஸோ இல்லாம செயல்படக்கூடிய இதயத்தை சொன்னார். அது லப் டப் அப்படி அடிச்சுட்டே இருக்கு, வேதாந்த கூத்தனை அப்படின்னார். வேங்கடத்துள்ள விளையாடு நந்தியே நார், இதை செயல்படுறதுக்கு விளையாடுறது தெரியுமா? அங்க உள்ள வாழ்வு மேல மேல ஏற்றி அமைதி பண்ணிக்கிட்டே இருக்கு, வேதாந்த கூத்தனைனார். நல்லா தெரிஞ்சுங்க, வேங்கடத்துள்ள விளையாடு நந்தியை நார், அந்த நந்தி தான் அந்த வாழ்வு. வேங்கடம் என்றே விறகறியாதவன் தாங்க வல்லானுயர் தாமறியார், அது எப்படி உயிர் போகணும்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவர் அனாட்டமிஸ்ட் பெத்தாலஜிஸ்ட் அவர் தான் அருமையா சொல்லியிருக்கார் திருமூலர்.
இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா முதல்ல ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல உட்கார்ந்து அந்த கேன்சருடைய அந்த தன்மை அது அப்படியே கிட்னிக்கு வந்து அதுக்கு பிறகு ஆக்சிஜனை சப்ளை பண்ணக்கூடிய அந்த இதயத்துக்கு வந்து அதற்கு அடுத்து இதெல்லாம் ஒழுங்கான முறையில் சேர்க்க ஒரு ஒருங்கிணைப்பு வேலை செஞ்சுட்டு ஜங்ஷன் இது சர்ஜரி பண்றவங்களாம் இங்கெல்லாம் கை வைக்க ரொம்ப பயப்படுவாங்க அப்படிப்பட்ட இடம் இது. இதுக்கு இடையில இருக்கிறது தான் அந்த தைராய்டு கிளாண்ட் அது நீள்வட்ட வடிவம் அதுக்கு மேல இருக்கிறது தான் மூளையில சென்டர் பாயிண்ட்ல இருக்கு பிட்யூட்ரி அது ஐங்கோணம். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க மணிவாசக பெருமான் எதை சொன்னாரு இந்த அஞ்சு கருவிகளும் சரியாக வாழ்மையானால் இவன் நல்லா வாழ்வான்னு சொன்னார். இதுதாங்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இனிமே பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கின்ற பாடல அந்த நமச்சிவாய என்பதற்கு இதுதான். இது சரியா வாழ்ந்துச்சுன்னு சொன்னா அதற்கு மேல உள்ள பீனல் கிளாண்ட் கரண்ட் கிடைச்சது வெளிச்சம் தரும். இவன் மனுஷன் பிறந்த பிரிவியாகிய அந்த ஆன்மீக பாதையில சென்று இறைவன் அடைவான். அதற்கு தடையாக இருக்கக்கூடியதான் நோய்கள். அதுல மர்மமா உள்ள நுழைஞ்சி இருக்கிற இடம் தெரியாம சாகரிக்கிறது அது கேன்சர் அதுதான் புற்றுநோய். எத்தனையோ வகையில் அந்த புற்றுநோய் வரும் அது தொற்றக்கூடாதது தொற்ற முடியாதது. இதை சரி செய்வதற்கு நம்ம என்ன செய்யலாம்? அதனாலதான் சொன்னாங்க சித்த மருத்துவனா ஒரு மருத்துவனா வரணும்னா ஜோதிடம் பஞ்சபட்சி துளங்கிய சரணோல் மார்க்கம் கோதுர் வகார வித்தை குறுமுனி ஓதுபாடல் தீதியலா கக்கிசங்கள் செப்பிய கண்மகாண்டம் இதெல்லாம் கற்றுன்னு வந்தார் இவர்களே வைத்தியர் சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் நம்ம சரியா தெரிஞ்சு வந்திருந்தோம்னா இன்னைக்கு மருத்துவ அறிவியல் உலகத்துல பயங்கரமான வியாபாரம் இந்த அண்ணாச்சி சொன்னார இந்த பயங்கரமான வியாபாரம்லாம் இன்னைக்கு நடக்காது. சரியா செய்வாங்க. எங்க அப்பா கிட்ட மருந்து வாங்க வர்றவங்க வீட்டிலேயே வச்சு சோறு போட்டு மருந்தை கொடுத்து குணப்படுத்தி அனுப்புவாங்க. நான் இப்ப என்ன ஆனா அவங்க எவ்வளவு வாங்குவாங்க தெரியுங்களா? அங்கதான் வேறுபடுறோம் நானும் எங்க அப்பாவும். ஒரு ரூபா வாங்குவாங்க எங்க அப்பா அன்னைக்கு அந்த ஒரு ரூபா வாங்கினாங்கன்னா எட்டுப்படி அரிசி கிடைக்கும் அன்னைக்கு அவங்க காலத்துல. இன்னைக்கு அந்த கதை நடக்காது. நான் அப்படி இல்லை நானும் வர்றவங்களை இருக்க வைக்கிறேன் சாப்பாடு போடுறேன் எல்லாம் போடுறேன் ஆயிரக்கணக்கில் கறந்துக்கிறேன். எப்படிங்க எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறேன் எதுலையுமே எனக்கு ஓய்வு முறை கிடையாது சம்பாதிக்கிறது நான் வச்சுக்கல இப்படி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றேன். எனக்கு வேண்டிய உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் எல்லாமே எனக்கு இருக்கு. இவன் தற்புகள் பேச வந்திருக்கான்னு நினைக்காதீங்க. உங்களை எல்லாரும் மறுபடியும் பல இடத்துக்கு கொண்டு போனதுக்காக வேண்டிய நான் பேச வர்றேன். என்னுடைய கவலையை உங்ககிட்ட கொட்டுறேன் பரிமாறிக்கிறேன். அதனால இந்த பொறுப்பு இந்த தலைப்பு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டு வாங்கினேன். இந்த புற்றுநோய் என்பது சாதாரணது அல்ல. அது வாயில வரட்டும் தொண்டையில வரட்டும் எந்த வகையில் வேணாலும் வரட்டும் அதுக்கு மருத்துவம் தீர்வு வேணும்னா சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் இருக்குதுன்றதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கீங்க. இவன் தற்பெருமை இதுவும் சித்த மருத்துவம் தற்பெருமை பேசுறான் இல்லையா? நம்ம கிட்ட நான் ஒரு தமிழ் என்ற அடிப்படையிலையும் நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்குது என்ற அடிப்படையிலையும் ஏன் இந்த மக்களை எடுத்து வைக்க கூடாதுன்றதுக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது அப்ப மனைவி செம்மல் சொன்னாரு டாக்டர் உங்களுக்கு இருக்கிற துணிவு மத்தவங்க வர்றது சிரமம் நீங்க தான் இதுக்கு வழியில் நிக்கணும் நீங்க ஒரு இதழ் வேற ஒரு இதழ் தொடங்குங்க. மருத்துவத்தை நவீன மருத்துவத்தையும் சித்த மருத்துவத்தையும் இணைத்து புதிய ஆய்வுகளை நாம நிறைய செய்வோம். நான் உங்களுக்கு முழுக்க துணையா இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து செய்யலாம்னு சொன்னாரு. இன்னைக்கு அதானுங்க தேவை. நம்ம வந்து எந்த மருத்துவத்தையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. மருத்துவம் என்பது மக்களுக்கு பொது. ஆக இது போன்ற உங்களுக்கு புற்றுநோய் அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னா நேரா டாக்டர் உசேன் கிட்ட வந்துடாதீங்க. உங்ககிட்ட தொலைபேசி எண் இருக்கு நீங்க புடிங்க உலக சித்த அறக்கட்டளை புடிங்க அவர்கிட்ட செய்தியை கொடுங்க. அவர் யாரை கை காட்டுறாரோ அவர்கிட்ட போய் நீங்க வைத்தியம் பண்ணுங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம கூட்டத்தை சேர்ந்தவங்க சிகிச்சை செய்வதற்கான ஒரு இருப்பிடங்களை நாங்க உருவாக்க போறோம். இதுதான் எங்களுடைய நோக்கம். அப்ப காஷ்மீர்ல உள்ளவன் ஒரு மருந்தை கொடுத்தான்னு சொன்னா அதே நோய்க்கு கன்னியாகுமரியில போய் கேட்டாலும் அந்த மருந்தை தான் கொடுக்கணும். நீங்க முதல்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்க. உசேன் ஒருத்தன் ஒரு மருந்தை கொடுக்கறான் டாக்டர் பரமேஸ்வரன் ஒரு மருந்தை கொடுக்கறாரு எங்க நண்பர் சேதுராமன் கிட்ட போனா அவர் ஒரு மருந்தை கொடுக்கறாரு. ஒரே நோய் என்னையா சித்த வைத்தியமா சேர்ந்து கூத்தடிக்கிறீங்க அப்படின்னு என்ன மாதிரி இன்னொருத்தன் தான் கேட்போம். புரியுதுங்களா? ஆனா கேட்க நானே கேள்வி நானே பதில். இந்த வேலையில வச்சு கூடாது. நீங்க ஸ்டாண்ட் பண்ணுங்க. கரெக்டா கொடுத்துருக்காங்க நமக்கு அதை நம்ம கடைபிடிப்போம். இதை உலக சித்த மருத்துவ அறக்கட்டளை செய்ய போகிறது. இது நீங்க நேத்து கூட ஒரு பெரிய அறிஞர் சொல்லிட்டு போனாரு நீங்க உலகெல்லாம் கொண்டு போறது நிறுத்துங்க நம்ம ஊர்ல உள்ளவங்களை கொடுங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன் அறிவுரையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதை அதுதான் சொன்னேன். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்மளுடைய அமைப்பு இருந்து செயல்பட போகிறது. அது ஒரு பெரிய திட்டம் தான். இப்ப கூட அவர் வந்துட்டு இந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் பணத்துக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்.
அது வெளியே சொல்றதுக்கு எங்களுக்கு வெக்கமா இருக்குது. ஆனா அவர் வந்துட்டு தெரிஞ்சுட்டு கொடுத்தாரு. அப்ப கூட என்னங்க இப்படி பணம் உடனே கொண்டு வந்து கொடுக்குறாரு எங்க தலைவர் கேட்டார். நான் சொன்னேன் அதெல்லாம் சும்மா கொடுக்கல, அவரு அவர் கொஞ்சம் மாடெல்லாம் கொண்டு வந்து நம்ம கண்காட்சியில் வைக்கணும். இது வரைக்கும் மாடெல்லாம் வரல, அதை கொண்டு வந்தால் அதுக்குன்னு செலவு பண்ணியிருப்பாரு. இதை விட ஒரு 5000 அதிகமாக சேர்த்து 20000 கூட செலவு பண்ணியிருப்பாரு. 4 பங்கு குறைச்சிட்டு 5000 தான் கொடுத்துருக்காரு, நான் அவருக்கு அப்புறமா பணம் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்த்துக்குங்க, அப்போ கூட நாங்கள் கணக்கு பார்க்குறோம், இது மார்வாடி கணக்குன்னு பேர். எதுவாக இருந்தாலும் இப்படிலாம் இது வெளிப்படையே பேச எந்த தப்பும் கிடையாது. அவருடைய நோக்கத்தை பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அட்லீஸ்ட் நமக்கு இது முடியல நம்ம இதாக செய்வோமே, அவருக்கு நம்ம நன்றி சொல்லணுமா இல்லையா? ஆனால் அதில் என்ன மறைஞ்சிருந்தாலும் அது வெளிப்படையாக வச்சுட்டோம், நம்ம எல்லாரும் ஒன்றும் ஆகிடுவோம், அவ்வளோதான். இதெல்லாம் எல்லாருக்கும் வரணும். அதுதான் வேர்களை நோக்கி நம்முடைய நோக்கம் என்ன? வேர்களை நோக்கி அத்தனை வகையிலையும் நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருந்த அந்த முறைகளை கொண்டு வந்து உலக மக்களுக்கு நம்ம தான் வழிகாட்டியிருக்கிறோம்ன்றதை நம்ம நிலைநிறுத்தி காட்ட வேண்டும். இதுக்கு ரிசல்ட் உண்டா? ரிசல்ட் உண்டு. 40 நாடுகளுக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள்லாம் வந்துட்டு சாதாரணமாக நான் அன்னைக்கு சாப்பிட்ட கஞ்சி இன்னைக்கு எனக்கு நினைவில் இருக்கு. வேற ஒரு நாய்க்கீர் வீட்டில் சோத்த ஆக்கிட்டு அந்த அம்மா, எங்கள் அம்மா பூமா சாப்பாடு தயாராகிடுச்சு, அவங்க சொல்லுவாங்க உடனே என்ன அனுப்புவாங்க, எங்கள் அம்மா சாதம் வாங்கிட்டு வருவேன், என் தம்பிக்கு கொடுப்பாங்க. எப்படி அப்படி இருந்தவன் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி சுவிட்சு தட்டினா விளக்கு எரியும், சுவிட்சை தட்டினா ஃபேன் சுத்தும், அந்த அளவுக்கு நான் உனக்கு செய்வோம்மா அப்படின்னு சொன்னேன். செஞ்சோம், சோத்துக்கள் ஆற்றி அடித்த நாங்கள் செஞ்சோம். அம்மா இதாம்மா இது ஒரு கப்பலுமா அது வானத்தில் பறக்குமா அப்படின்னு சொல்லுவேன் எங்கள் அம்மாவோட கிராமத்தில் இருந்து. அப்படியே வாப்பா அப்படிம்பாங்க. இன்றைக்கி 47 நாடுகளுக்கு கண்ணா பின்னானு விமானத்தை சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஏழையாக இருக்கிறவங்க ஏழையாகவே இருக்க மாட்டோம், பணக்காரங்களாக இருக்கிறவங்க பணக்காரங்களாகவே இருக்க மாட்டோம். ஆனால் பணத்தை மட்டும் மதிக்காதீங்க, அது நம்ம கையில் இருக்கா, அது பொறுக்கித்தனமானது, அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஏன் பாக்கெட்டு, நாளைக்கு இன்னொருத்தன் பாக்கெட், இப்படியே போய்கிட்டே இருக்கும், நம்மளை ஏமாத்துறவங்க. புரியுதுங்களா? எப்பெல்லாம் அந்த நோய் வருதுன்னா நீங்க ஒருத்தர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருப்பீங்க, அதாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்துருப்பீங்க, ஐயா உங்களுக்கு நாளைக்கு நான் 10000 ரூபாய் கொடுத்துருவேன், ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற மனசு இருக்கும். எதை நன்றி சொல்லியிருப்பீங்க தெரியுமா? வங்கியில் உங்க பணம் இருக்கும், அது எடுக்க இங்கிருந்து போவீங்க, அவன் நீங்க உங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருப்பாங்க, அப்பதான் அவன் க்ளோஸ் அப்படின்னு போடுவான், நேரம் முடிஞ்சிட்டு போங்கன்றுவான். அப்ப அந்த பணம் யாருது? உங்களுக்கு இல்ல, பேங்க்காரன்து. நீங்க வெளியே வந்து என்ன நினைப்பீங்க? ஐயோ நம்ம பணம் கொடுக்குறோம்னு சொன்னமே, நம்ம என்ன என்ன பண்றதுன்னு நீங்க நினைக்கிறீங்களே, அப்ப வேலை செய்யும் இந்த நோயினுடைய கிருமிகள், அப்ப வேலை செய்யும், உங்க நேரத்தை பயன்படுத்தும். இப்படி எல்லாம் உலகியல் வாழ்வியலில் உள்ள விஷயத்தெல்லாம் நம்ம ஒருத்தரை ஒருத்தரை பரிமாறிக்கிட்டு எப்படி எல்லாம் கொண்டு போனால் எதுக்கெல்லாம் சரியா இருக்கும் வரையறுக்கிறது, நம்ம முன்னோர்கள் சரியா வகுத்து கொடுத்துருக்காங்க. எதுவுமே அவனை திருக்குறள் ஒன்னே போதும், திருக்குறள் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தாலுமே வழிகாட்டிடும். இந்த கேன்சர்ன்ற ஒரு நோய் மட்டும் இப்படித்தான் நம்மளை ஏமாத்தி நம்ம கூடவே இருந்து ஒரு படியா வளர்ந்து வளர்ந்து போயிட்டு கடைசியில அந்த தபத்தை கொண்டு நிறுத்தி அப்பதான் சொல்லுவான். யம யாரு தெரியுமா? சளி. நாரதர் யார் தெரியுமா? பித்தம். இதெல்லாம் நாங்கள் வச்சிருக்க பேர். இங்க வந்துச்சு மார்க்கில் வந்துச்சுன்னா அப்படி இழுப்பார், தொண்டைகள் வந்துச்சுன்னா அப்படி இழுப்பார், அதுக்கு மேல போச்சு கண்ணு மேல் அப்படி இழுக்கும். அப்படின்னா பல்ச பாருங்க, 3 நாடியும் ஒன்னா வேகமா ஓடும். அப்ப நம்ம முடிவு பண்ணிடலாம், அடுத்து 7 நிமிஷத்தில் இவர் டிக்கெட் வாங்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? நேராக போயிட்டு எக்கச்சக்கமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ண பிறகு எவ்ரிதிங் இஸ் நார்மல், எல்லாமே நார்மலாக இருக்கு, ஆனால் இந்த மருந்தை கொஞ்சம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுப்பாங்க, எல்லாம் நார்மலாக இருக்குல்ல. அப்புறம் ஏன் இதெல்லாம் யார் தெரியுமா காரணம்? இந்த சூழ்நிலைக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? சித்த வைத்தியர்கள் தான் காரணம். சித்த வைத்தியர்கள் சரியா, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, இந்த பொறுப்பு நம்ம சரியா செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு கடமை உணர்வோட செய்து இருந்தால் நம்ம கிட்ட இந்த விதமான கஷ்டங்கள் நம்ம மக்கள் மத்தியில் இருக்காது. அவன் ஒருத்தன் போடுறான் டிவியில விளம்பரத்துக்காக வேண்டி, இன்னும் அழுக்கிறாங்க. ராத்திரி 11 மணிக்கு மேல நீங்க டிவியை தொடர்ந்தீங்கன்னா சும்மா தூங்குறவங்களாம் பொறுக்க ஆரம்பிக்கிறோம் ரோட்ல, அந்த அளவுக்கு அவங்க நிகழ்ச்சி நடத்துறான் சித்த வைத்திய. இன்னொரு நாட காலங்காத்தா வந்து உட்காந்து நீ அதை தின்றா இந்த கஷாயம் அந்த குடிநீருக்கும் கஷாயத்துக்கும் கூட பொருள் தெரியாதவங்க புஸ்தகத்தை படிச்சுட்டு வந்துட்டு காலையில் வந்துட்டு அளந்து விடுறாங்க மக்கள் மத்தியில். நான் வந்து டிவியில் நான் பேசுறேன்,
என்ன ஒரு அம்மா கேக்குறாங்க ஐயா இந்த மாதிரி ஒருத்தர் தாடி வச்சிட்டு ஒருத்தர் பேசினாருங்க அதை நம்பி நான் எங்க பையனுக்கு இந்த சார் கொடுத்தேங்க இப்ப வெளிக்கு போனா உனக்கு ஒரே ரத்தமா போகுதுங்க அப்படின்றாங்க நான் பொதுகையில பேச நான் சொன்னேன் அம்மா அப்படிலாம் பண்ணாதீங்கம்மா நல்ல மருத்துவரை கொண்டு போய் காட்டி நீங்க இது பண்ணுங்க இதையெல்லாம் நம்பி நீங்க பண்ணாதீங்க இப்ப நானும் பேசுறேங்க எங்கிட்ட எல்லாரும் வாங்க நான் கூப்பிடுறது இல்ல இங்க கூட நிறைய பேர் வந்து என்ன கேக்குறேன் எங்கிட்ட வராதிங்கன்னு சொல்றேன் எங்கிட்ட வராதிங்க அப்படியே வந்தா கூட அவங்களை வரவிடாம பண்றேன் என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்காக வந்ததுதான் சித்த மருத்துவம் இதெல்லாம் இந்த மேடையில உங்க முன்னாடி கொட்டணும் ஏன் தெரியுமா நம்ம எல்லாரும் ஒன்னு சேரணும் ஏதோ நிகழ்ச்சிக்கு நம்மளும் போய் பங்கு பெற்றோம் சும்மா உங்களுக்கு வேலை கிடையாது எவ்வளவு வேலை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு எத்தனை காரியங்கள் நீங்க பாப்பீங்க அதெல்லாம் மீறி ஏன் வந்தீங்க உங்களுக்குள்ள இந்த அக்கறை இருக்கு அந்த ஒரு செல் வேலை செய்யுது அதை கொஞ்சம் விரிவாக்கம் செய்யுங்க நம்ம எல்லாம் ஒண்ணு சேருவோம் எந்த ஒரு கேள்விகள் வந்தாலும் மரபு நிலையில் உடனே நீங்க அறக்கட்டளை கேளுங்க நீங்க வாழ்வியல் நிலையில உள்ள சந்தேகங்களை நீக்கணுமா நண்பர் செந்தில் இருக்காரு காணவர அவர் பதில் சொல்வார் அவர் அதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அந்த கவலையெல்லாம் மனசுல வச்சுதான் நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஐயா ஆனா நாங்க எதிர்பார்த்தது இந்த நிகழ்ச்சிக்கு 2 நாளையில 2 லட்சம் பேராவது வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் நீங்க எதிர்பார்த்தா மட்டும் போதுமா ஆசை இருக்குது ஆகாயத்துல பறக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது கழுதை மேய்க்கிறதுக்கு நீங்க செய்யற வேலையை சரியா செஞ்சாதான் கொண்டு போய் சேர்க்கறத சரியா சேர்க்கணும் அப்பதான் நீங்க 10,000 பேருக்கு சொன்னீங்கன்னா 100 பேர் வருவாங்க அப்ப நீங்க இந்த இலக்கை வச்சு நம்ம செயல்படணும் எங்களால முடியலைங்க எங்களுக்கு ஒத்துழைக்க ஆள் இல்லை நாங்களாம் எங்களால முடிஞ்ச நாங்க செஞ்சிருக்கிறோம் இதான் உண்மை நிறைய செலவு பணத்தை அள்ளி விட்டா நிறைய நடக்கும் இதே கூட்டத்துல எங்கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற 1 லட்சம் பேர் கொண்டு நிறுத்திடுவேன் என்ன காசு கொடுத்தா வந்து உட்காரத்துக்கு ஆள் இருக்கு அதுக்குள்ளது இல்லை ஆனா இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் எங்களுடைய எண்ணம் என்னவோ அதுக்கு ஏற்றவங்க வந்திருக்கீங்கய்யா அதுதான் எங்களுக்கு தேவை நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் எதிர்காலத்துல என்னத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் மக்கள்கிட்ட நம்ம ஏற்றி போட்டுட்டோம் கொளுத்தி போட்டிருக்கோம் இப்ப நாங்க கொளுத்தி போட்டிருக்கோம் இது உங்க உள்ளத்துல ஏறணும் அத்தனை விஷயத்தையும் நமக்கு தீர்வு இருக்கிறது நம்ம கிட்ட இருக்கு இன்னொருத்த வந்து நமக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டாம் அமெரிக்கால இருந்து ஆலோசனை வேண்டாம் ரஷ்யாவில இருந்து ஆலோசனை வேண்டாம் ஜெர்மன் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து போனதுதான் நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்லலாம் நம்ம தயாராக இருக்கிறோம் என்பதை எல்லாம் உங்கள் உள்ளத்தில் ஒரு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை தூண்ட வேண்டும் என்பதற்காக எனது எனக்கு நல்ல தொண்டை வளமான தொண்டை அதை இதுக்கு நான் பயன்படுத்துகிறேன் எதையும் வீண்படுத்தக்கூடாது இந்த நேரத்தை தான் நான் பயன்படுத்த முடியும் அதனால உங்க மத்தியில் வைக்கிறேன் சகோதர சகோதரிகளை கேன்சர்ன்ற அந்த ஒரு விஷயத்துல மட்டுமே இவ்வளவு சுத்தி வளைச்சு உங்க மத்தியில் ஏன் வைக்கிறேன்னு சொன்னா இப்படி ஒரு தொழில் நாங்க அங்க போனோங்க எல்லா வைத்தியமும் பண்ணோம் நாங்க வந்துட்டு கீமோதெரபி கொடுத்தோம் ரேடியேஷன் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க கடைசியில் 1 வாரத்தில் போயிடுவாருன்னு சொன்னாங்க நாங்க என்ன பண்ணலாம் அது நீங்க யாரை கேட்கணும் செல்வ சண்முகத்தை கேளுங்க டாக்டர் செல்வ சண்முகத்தை கேளுங்க அவர் முறைப்படுத்தி இன்னார்கிட்ட போய் உங்கன்னு சொல்லட்டும் அங்க நீங்க போங்க நாங்க எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷலிஸ்ட் நாங்க உருவாக்க போறோம் அவங்க கிட்ட அவங்க போய் பார்த்துக்கலாம் அவங்களுக்கு 4,448 வியாதிக்கு அவங்க வீட்டுல இருந்து பாத்துக்கிட்டோம் ஆனா நம்ம சென்டர்ல வரும்போது யாரை எதுக்குன்னு வைக்கிறோமோ அவங்க வரணும் அவங்க அதுக்குதான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நாங்க முறைப்படுத்த இருக்கிறோம் சகோதர சகோதரிகளை இதெல்லாம் பரிமாறிக்கொள்வதற்காக இந்த நேரத்தை நான் பயன்படுத்தி கொண்டேன் மீண்டும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு எல்லாத்திலையும் நீங்க பங்கு பெறுங்க அப்புறம் இந்த நிறைவு விழான்னு ஒண்ணு இருக்கு எப்பவுமே நாங்க நடத்தக்கூடிய மெடிக்கல் ஒர்க் ஷாப்பாக இருக்கட்டும் சிம்போசியம் எப்படிலாம் நடத்தணும்னா முழு நாளும் இருப்பாங்க அந்த வேலிடிக்டரி ஃபங்க்ஷன் வரும்போது மட்டும் இருக்க மாட்டாங்க அப்படியே ஒரு வேலை இருந்தால் கூட ஓட் ஆஃப் தேங்க்ஸுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம மக்கள் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும் நிச்சயமாக கவலையோடு இருப்பீங்க இந்த நிறைவு விழாவுக்கு முன்பு கொஞ்சம் கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறதாக இருக்கும் எல்லாம் அறிவுபூர்வமாக நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தினதை நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம் அதில் ஒரு நிகழ்ச்சி சிலம்பம் நேற்று நடத்த வேண்டியது அதை இன்னைக்கு சாயந்தரம் வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம் அதில் சும்மா அழகான சில விஷயங்கள்லாம் நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த பிள்ளைங்க நாடகம் நாட்டியம் ஆட போகிறாங்க இதெல்லாம் நம்மளுடைய இயலோடு சேர்ந்து கொண்டு வரணுன்றக்க அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் பங்கு பெற்ற அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு உற்சாகத்தை கொடுங்க மருத்துவர் அன்பு கணபதினு ஒருத்தருக்கார் அன்பு கணபதி நல்ல கவனிச்சிங்க அன்பு கணபதி எல்லாமே அன்புல தான் இருக்கு வணக்கம்னே எல்லாரும் கணபதி தான் முதல்ல பிடிக்கிறாங்க மூல கணபதியாம் அதனால் அவர் தான் முழு முதல் கடவுளாம் இந்த மனுஷன் அவருக்கு 1,000 வேலை இருக்கு எங்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு அவர் ஒரு 1 லட்சம் சில்லறை கொடுத்ததோடு இல்லாமல் 10,000 எல்லாத்துக்கிட்டும் கலெக்ட் பண்ணி கொடுத்து நான் முதல்ல நான் திடீர்னு மார்வாடியாக மாறுவேன் திடீர்னு வள்ளலாக மாறிடுவேன்
இந்த மார்வாடி கணக்கை போட்டு போட்டோம், நீங்களாம் விளம்பரத்துக்கு 5000 ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். அவர் 21 விளம்பரம் கொடுத்துருக்காரு, 105000 ரூபா எங்களுடைய எப்படி போகுது பார்த்தீங்களா, எப்படி திட்டமிட்டு செயல்படணும். அவர் மருத்துவர் மட்டுமல்ல, அவர் நல்ல அருமையான ஒரு தீப்பந்தம், நம்மளுடைய சிலம்பத்தில் ஒரு தீப்பந்தம் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அது அவர் செய்யறதா இருக்கார். இதெல்லாம் நம்ம நம்ம சித்த வைத்தியம், நம்ம சித்த வைத்தியனை பாரியா தீப்பந்தம் சுத்துறாங்கயா அப்படின்னு சொல்லணும். இன்னொருத்தன் தாலு ஒன்று காட்டு கத்து கத்துனாயா அந்த ஆளு தால் போறியா, இங்க வந்து பார்த்தா சிலம்பத்தில் என்ன சுத்து சுத்துறான், நான் தான் புரியுதுங்களா. நான் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு அது என்னது சுருள் கத்தின்னு ஒன்று தயார் பண்ணுறேன், எங்ககிட்ட சுருள் கத்திலாம் இது போச்சு, புதுசாக பண்ணியிருக்கேன். என்கிட்ட நான் உதவ வாங்கிறதுக்காக வேண்டி, ஏன்னா 1 இன்ச் அகலம், 8 அடி நீளம், 12 பீஸ் கொண்ட அந்த சுருள் கத்தியை நான் சுத்த போகிறேன். இப்போ தான் முதல் முதல்ல நான் எக்கச்சக்கமாக சுற்றிருக்கேன், இந்த இடத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்ல சொல்லி தயார் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். 22 அடி மின்னல் பீரங்கி அடிமுறைன்னு ஒன்று இருக்குது, அதை நான் முழுக்க தெரிஞ்சவன், அது இந்த இடத்துல ஒரு அலங்காரமாக செய்து காட்டணும்னு இருக்கேன். நம்மளாம் நம்ம கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனால் இதெல்லாம் இருந்து பாருங்கள், அதுக்கு அடுத்து எல்லா நிகழ்ச்சியும் பங்கு பெறுங்க. உங்களுடைய சிந்தனைகளை எப்போ இருந்தாலும் கடிதம் எழுதுங்க, நம்ம அறக்கட்டளைக்கு கடிதம், நம்ம குடும்பங்க, நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. யாரோ வந்து கலை நிகழ்ச்சி நடத்தினாங்க, 2 நாள் விழா நடத்தினாங்க, நாங்களாம் போனோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது உங்களுடையது நம்முடையது அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருந்து எந்த நிலை வந்தாலும் நீங்கள் ஒரு கடிதத்தை அனுப்புங்க, நாங்கள் அதை ஆலோசனை செய்து அதற்கான தீர்வுகளை காண்பதற்கு நாங்கள் வழிமுறைகளை கண்டுபிடிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.